பிஜேபி மூத்த தலைவர் இல.கணேசன் மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான இல.கணேசன் மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இல.கணேசன் பொதுவாழ்வில் தமது நடவடிக்கைகளை உற்றுநோக்கி மணிப்பூர் மாநில ஆளுநராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு தந்த குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பாரத நாட்டுடைய குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இன்று காலையில் தொலைபேசியில் அழைத்து என்னை மணிப்பூர் மாநிலத்திற்கு ஆளுநராக நியமித்திருப்பதாக தெரிவித்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அவருக்கு என்னுடைய நன்றி. இதற்கு முன்பாக நேற்று இரவு பிரதமர் அவர்களும் என்னை அழைத்து என்ன பொறுப்பு என்று சொல்லாவிட்டாலும் சூச்சகமாக சொன்னார்கள். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் இதுபோல் ஆளுநராக ஆக வேண்டும் என்பதற்காக பல பேர் மனதார பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக என் குடும்பத்தில் என்னை விட அதிகமாக என்னுடைய அண்ணாவும் எங்களுடைய அண்ணியும் தான் மிக தீவிரமான பிரார்த்தனை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அத்தனை பேருடைய பிரார்த்தனையின் விளைவாக ஆண்டவனால் எனக்கு ஒரு வாய்ப்பு இப்போது தந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். பணிவோடு நான் ஏற்கின்றேன். மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபி மூத்த தலைவர் இல.கணேசனுக்கு தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மணிப்பூர் மாநில மக்களின் நலனுக்காக பணியாற்றவிருக்கும் தங்களுக்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மூத்த தலைவர் இல.கணேசனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அவர் தமது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மிகுந்த பண்புள்ளம் கொண்டவரும் நீண்ட அரசியல் அனுபவம் மிக்கவருமான இல.கணேசனுக்கு தனது வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனும் இல.கணேசனுக்கு தொலைபேசி வாயிலாக அவரது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள இல.கணேசனுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். இல.கணேசனை போன்ற மூத்த தலைவரை ஆளுநர் பதவிக்கு நியமித்திருப்பதன் மூலம் தமிழக பிஜேபி இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். அவருடைய அரசியல் அனுபவம் மணிப்பூர் மாநிலத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் அமைச்சர் முருகன் கூறினார். மணிப்பூர் மாநில ஆளுநராக பிஜேபி மூத்த தலைவர் இல.கணேசனுக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்த பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை இல.கணேசன் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே பெருமை என தெரிவித்தார். பிஜேபி மூத்த தலைவர் இல.கணேசனுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் மணிப்பூர் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளாா்.